ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க டியர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 16 minutes இருக்கு. இந்த படத்தை ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜிவி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி பார்த்தீங்கன்னா கொரட்டையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரீசெண்டாக தான் குட் நைட் படம் பார்த்தோம், அதுலேயும் கொரட்டையை மீன் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஓரளவு டிஃப்ரென்ஸ் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி பிளாட் என்னோ ஒரே ஸ்டோரி பிளாட் தான். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷோட அப்பா சின்ன வயசுலேயே இவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, அம்மா தான் இவங்களை வளர்த்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது ஹீரோயின் பயங்கரமாக கொரட்டை விடுவாங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு எப்படின்னா சின்ன சத்தம் கேட்டாலும் எழுந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ் கண்டிப்பாக ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது குட் நைட் படத்தோட அதே கதையை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் அப்பா சென்டிமெண்ட் அது இதுன்னு வச்சு கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க. படம் ஸ்லோவாக தான் போகுது ஸ்டார்டிங்லேருந்து, ஆனால் கடைசியில் ஒரு 20 நிமிஷத்தில் கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லாவே இருக்குது கிளைமேக்ஸ் வரைக்கும். குறிப்பாக இந்த படத்தில் அப்பா சென்டிமெண்ட்டை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அப்பாவை இவர் தேடி போகிற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஜிவி அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸில் ஒய்ஃபை ஆம்பளைங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ற பற்றி ஒரு சில டைலாக்ஸ் வருது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அது பல பேருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது. இவங்க அது மூலிமா ஒரு நல்ல மெசேஜே கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் எமோஷனல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அப்பா பையன் பாசமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தால் அது எப்படி இருக்கும், அது எல்லாமே ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஜிவி தான் போட்டிருக்காங்க, ஆனால் ஜிவி போட்ட மாதிரியே இல்லை. ஓரளவு பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.